அன்பானவர்களே, வாரம் ஒரு சாட்சி நிகழ்ச்சியின் மூலமாக திரும்பவுமாக இன்றைக்கு உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கு நம்மோடு சாட்சியை பகிர்ந்து கொள்ளும்படியாக நம்முடைய அன்பு சகோதரர் மூர்த்தி அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். இன்றைய சாட்சி மிகவும் அற்புதமான ஒரு சாட்சி, அதை நாம் சகோதரர் மூலமாக கேட்க இருக்கின்றோம். ஸ்தோத்திரம் பிரதர். ஸ்தோத்திரம் பிரதர், சொல்லுங்க, இன்னைக்கு என்ன சாட்சி சொல்ல போறீங்க? இது நான் கையில வைத்துக் கொண்டிருப்பது ஒரு அழகான ஒரு மோதிரம். நான் சிறு வயதாக இருக்கின்ற பொழுது என்னுடைய தாயார் எனக்கு பிறந்த நாளில் அன்பாய் கொடுத்த ஒரு மோதிரம். என்னுடைய தாயாரின் சகோதரருடைய மகன் பெங்களூரில் இருக்கிறாங்க. சரி, அந்த மகனுக்கு ஒரு 5 வயது 6 வயதாக இருக்கின்ற பொழுது ஆண்டவர் எனக்கு ஒரு விஷன், ஒரு கனவை கொடுத்தார். ஒரு விஷன் எனக்குள்ள வந்தது. அப்போ நீங்கள் ஊழியத்தில் இருந்தீங்களா? அப்போ நான் வந்து படித்து கொண்டிருக்கிற காலத்தில், அந்த காலத்தில் சிறு வயதாக நான் இங்கே இருக்கின்ற பொழுது ஆனால் ஒரு விஷனை கொடுத்தார். நல்ல நள்ளிரவு, நள்ளிரவு 1 மணி நேரத்தில் எனக்கு ஒரு விஷன் வந்தது. எப்படி என்று சொன்னால், அந்த மகனுக்கு ஏதோ ஒரு விபத்து போல, ஏதோ ஒரு வியாதி போல இருக்கிறது. சரி, நீங்கள் அவர்களோடு கூட தொடர்பு கொள்வீர்கள் என்று சொன்னால் அந்த மகனை உங்களால் காப்பாற்ற முடியும் என்று சொல்லி ஒரு விஷன் எனக்கு வந்தது. சரி சரி சரி. அப்பொழுது பார்க்கின்ற பொழுது நான் என்னிடத்தில், அப்பொழுதான் நமக்கு ஃபோன் கிடையாது, மொபைல் கிடையாது, கடிதம்தான். இந்த கடிதத்தினுடைய சித்தப்பாவிற்கு எழுகின்ற பொழுது பெங்களூர்ல, இந்த மகனுக்கு என்னாச்சு, அருணுக்கு என்னாச்சுன்னு கேட்குறப்ப அவர் சொன்னாங்க, நாங்கள் இங்கே மகனுக்கு வந்து பிளட் கேன்சர். நாங்கள் இங்கே பெங்களூரில் நிறைய மருத்துவமனையில் பார்த்துட்டோம், ஒன்றும் சுகாகிற மாதிரி தெரியல, நிறைய பணம் தான் செலவாகிட்டு இருக்குது. அதில் நீங்கள் அப்படி சொன்ன பொழுது நான் என்ன சொன்னேன், நீங்கள் வேலூருக்கு கூட்டிகிட்டு வந்துடுங்க, சரி, நம்ம சிஎம்சி மருத்துவமனையில் நம்ம பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி. சரி, என்னுடைய வார்த்தையை நம்பி அவர்களும் அந்த பிள்ளையை வேலூருக்கு கொண்டு வந்துட்டாங்க. சரி, சிஎம்சி மருத்துவமனையில் சாட்டை போட்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் காமிக்கும் போது அவங்களும் சுவிச்சு டெஸ்ட்லாம் எடுத்தாங்க. சரி, எடுக்கும்போது அவங்களும் அது தான் சொன்னாங்க, இந்த தம்பிக்கு பிளட் கேன்சர். இப்போது கொஞ்சம் எங்களிடத்தில் பணமாக இருந்தது, நாங்களும் கொஞ்சம் செலவு பண்ணிட்டோம். சரி, கடைசியாக ஒரு கொஞ்சம் பணம் இல்லாத நேரத்தில் அப்போ இந்த மோதிரத்தை அடகு வைத்து ஒரு 1000 ரூபாய் கிடைத்தது. சரி, அந்த நேரத்தில் அந்த மருத்துவத்தில் போயிட்டு, ஐயா இதை மோதிரம் அடகு வச்சு தான் நான் கொடுத்துருக்கேன் காசுன்னு சொல்லி அந்த ரசீதியை காமிச்ச உடனே அந்த ஒரு மனுஷன் டாக்டர் என்ன பண்ணார், எல்லா டெஸ்ட்டுமே ஃப்ரீன்னு சொல்லி எழுதிட்டார். ஆண்டவர் மூலமாக அங்கே உங்களுக்கு கிருபை பாராட்டப்படுகிறது. ஆமாம். இப்போ எல்லா டெஸ்ட் எடுக்கிறது போல எல்லாமே ஃப்ரீன்னு சொல்லி எழுதிட்டாங்க. அதன் பிறகு நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது நிறைய டெஸ்ட் எடுத்தாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிசன் கொடுத்தாங்க, எல்லாமே பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த சகோதரனுக்கு 34 வயது ஆகிறது. பெங்களூர் பட்டணத்தில் ஐபிஎம்ல இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. கர்த்தருடைய கிருபையினால அந்த சகோதரனுக்கு நல்ல சுகத்துடனும் பலத்துடனும் ஆரோக்கியத்துடன் இருக்கிறாரு. இந்த ஒரு அற்புதத்தை செய்த ஆண்டவர் அந்த குடும்பத்தில் என்ன பண்ணாங்க, என்னுடைய தாயார் சகோதரி என்ன பண்ணாங்க, இந்த மகனுக்கு ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்துட்டா, நாங்கள் குடும்பமா நாங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சாட்சி சொன்னாங்க. இந்த நாளில அந்த மகனுக்கு நல்ல ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார், அந்த குடும்பமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு பெங்களூர் பட்டத்தில் ஒரு சாட்சியாய் அவர்கள் நின்று கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய பெரிதான கிருபை. பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரர் அவர்களுக்கும் என்னுடைய அன்பான பணிவான வாழ்த்துதலையும் இந்த நாளிலே தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நல்ல ஒரு சாட்சியை கேட்டேன் இல்லையா, பாருங்க, ஆண்டவர் சகோதரரை தன்னுடைய ஊழியத்திற்கென அவர் படிக்கின்ற பொழுதே தெரிந்து கொண்டிருக்கிறார். அதனால தாங்க கனவுல வந்து ஒரு விஷன் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் சகோதரர் வந்து சித்தி மகனுக்கு உதவி பண்றாங்க, அதுக்கப்புறம் நடந்த காரியத்தை சகோதரர் தெளிவா சொல்லியிருக்கிறாங்க, அந்த குடும்பமே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டது அப்படின்னு சொன்னா, உதவி செய்வதும் ஆண்டவர் ராஜ்யத்திற்கு ஆத்மாக்களை சேர்ப்பதும் ஒரு பெரிய பணி. அந்த பணியை நம்முடைய சகோதரர் செய்து கொண்டு வருகிறார். அன்பு சகோதரரையும் அவர் செய்து வருகின்ற ஊழியத்தையும் அவருடைய வேலையையும் குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். திரும்பவுமாக அடுத்த வாரத்தில் இன்னொரு புதிய சாட்சிகள் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். ஆமேன்.